ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி ஆப்பம். இந்த ஆப்பம் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆப்பம் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிருஷிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகனட் வாட்டர் அண்ட் ஒன் ஃபுல் கோகனட் எடுத்துக்கோங்க. பச்சரிசி ரெண்டழாக்கு கால் அழாக்கு உளுந்தெடுத்துக்கோங்க. இதை ஒரு 4 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி சாதம் எடுத்துக்கோங்க. தேங்காய் அரை மூடி, சுகர் ஒரு ஸ்பூன். இப்போது கிரைண்டரில் நம்ம ஃபஸ்ட்டு அரிசியையும் உளுந்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. முதல்ல அரிசியும் உளுந்தும் மட்டும் இப்போ ஆட் பண்ணுறோம். அது நல்லா அரையட்டும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோகனட் வாட்டர் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கோகனட் வாட்டர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இளநீர் கூட சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஆப்பம் நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக தான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவுலேருந்து ஒரு 2 கரண்டி மாவு எடுத்துருக்கோம். அதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்க, நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா திக்காகணும். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம மாவு நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருச்சுக்கு. பாருங்கள், நல்லா திக்காகுது, நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும். அதுதான் கன்சிஸ்டன்சி. பாருங்கள், நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக திக்கான உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் ஆற விடுங்க. இது ஆறட்டும், வெயிட் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம கிரைண்டரில் ஒரு கைப்பிடி ரைஸும் தேங்காவையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஃபுல் தேங்காவோடைய துருவல் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல ரைஸ் சேர்த்தாச்சு. ஆறின சாதத்தை தான் நம்ம சேர்க்கணும், சூடாக இருக்கிறத சேர்த்துறாதீங்க. இப்போது அடுத்ததாக தேங்காவை ஒரு ஃபுல் தேங்காவுடைய துருவலை சேர்த்துருக்கோம். அதோடைய ப்ரௌன் சேர்க்கக்கூடாது, ஒயிட்டாக இருக்கிற போர்ஷன் மட்டும்தான் துருவி சேர்க்கணும். அடுத்ததாக நம்ம இதோ பாருங்கள், ஆற வச்சுருந்துருந்தோம் இல்லையா, அந்த மாவு இப்போ நல்லா ஆறிடுச்சு. அதையும் இப்போது கிரைண்டரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா சாஃப்டாக அரைச்செடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சாஃப்டான மாவாக அரைச்செடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக, நம்ம தொட்டு பார்க்கும்போதே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். சாஃப்டான கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம கிரைண்டரை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சாஃப்டாக இருக்கு, போதும். இனி கிரைண்டரை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு மாவை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஒரு ஸ்பூன் சுகரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரையணும்.
அதே மாதிரி ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் சேர்த்துறோம் அதையும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பெரிய பாத்திரத்துல மாவை ஊத்தி 8 hours ஊற வச்சிருக்கோம் பாருங்க எவ்வளவு சூப்பரா நல்லா பொங்கி வந்திருக்கு இந்த மாதிரி 8 hours கழிச்சு நம்ம எடுத்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம மாவுல தண்ணியும் சேர்த்துக்கணும் தண்ணி தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து mix பண்ணிக்கோங்க தோசை மாவுக்கு எவ்வளவு தண்ணி சேப்பீங்களோ அதை விட கொஞ்சம் கூடுதலா சேக்கணும் தண்ணி பாருங்க இந்த மாதிரி நல்லா ஒழுகுற கன்சிஸ்டன்சில இருக்கணும் இப்போ நம்ம மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு ரெண்டு கரண்டி மாவை ஆப்பக்கடாயில ஊத்திட்டு நல்லா சுத்தி விட்டுக்கலாம் இந்த மாதிரி சுத்தி விடுங்க பாருங்க நல்லா முட்டை முட்டையா வருது நம்ம மாவு நல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்கு அதனால தான் முட்டை முட்டையா வருது பாருங்க இனி இத மூடி வெச்சு வேக விடலாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்தாச்சு இனி நம்மளுடைய சைடு எல்லாம் நல்லா பிரவுனா ஆன உடனே நம்ம ஆப்பம் எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா பிரவுனா ஆயிடுச்சு ஒரு கரண்டியால ஆப்பத்தை எடுத்து விட்டுக்கலாம் அவ்வளவுதான் நம்மளுடைய டேஸ்டியான சாஃப்ட்டான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க फ्रेंड्स எவ்வளவு சூப்பரா சாஃப்ட்டான ஆப்பத்தை ஈஸியா செஞ்சாச்சு எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு கிருஷிஸ் கிச்சன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த ரெசிபி எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க थैंक यू